ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 8th லா பார்க்க போகிறோம். மேக் அதர் பீப்புள் கம் டு யூ, யூஸ் பெயிட் இஃப் நெசசரி. அப்படின்னா மற்றவங்களை நம்மக்கிட்ட வர வைக்க, இஃப் பாசிபிள் பெயிட் அப்படின்னா எலிப்பொறின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ட்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட மற்றவங்களை நம்மக்கிட்ட வர வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபைட் எடுத்துப்போம். ஃபைட்டில் யூஸ்வலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூவ் எப்பவுமே பண்ணக்கூடாது, ஆப்போசிட் பார்ட்டியை மூவ் பண்ண வைக்கணும். அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நமக்கு வந்து மூவில் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு நம்ம அவங்கள நெக்ஸ்ட் அட்டாக் பண்ணணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வந்து ஒரு கரடியை வந்து ஹன் பண்ணுறவங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து கரடியை நம்மளே போய் துரத்தி பிடிச்சி ஹன் பண்ணலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரு பொறி மாதிரி, ஒரு ட்ராப் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். வந்து நிறைய ஹனியை வந்து வச்சு ஒரு ட்ராப் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கரடி வந்து அதை தேடி, வாசனையை பார்த்து தேடி வந்து அதில் மாட்டிக்கும். ஸோ மார்க்கெட்டிங்கோட பார்த்திங்கன்னா, நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட போய் நேரடியாக ப்ராடக்டை சேல் பண்ணுறதை விட கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்டை தேடி வர்றது ஒரு நல்ல டெக்னிக். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குது, நிறைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ மேக் அதர் பீப்புள் கம் டு யூ, யூஸ் பெயிட் இஃப் நெசசரி. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.